ஜிம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறை சமாதானம், நிறைவான சமாதானம் உங்களுடைய எண்ணங்களையும் உள்ளத்தையும் நிரப்புவதாக. பறவைகள் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் அப்படி பறக்கிற கூட்டத்தை பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த அப்படி பறக்கிற அந்த பறவைகளுக்கு அதனுடைய மைண்டிலேயே, அவனுடைய உணர்வுகளையே எப்போ பறக்கணும், ஒரு ஊரை விட்டு ஊர் வேறு ஒரு ஊருக்கு போவாங்க. நம்முடைய சென்னையில் வேடந்தாங்கல் பகுதியிலெல்லாம் விதவிதமான பறவைகள் ஃபாரின் கண்ட்ரியில் வெவ்வேறு தேசத்துலேருந்து வரும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இது இந்த ஊர் பறவை, இதுக்கு இந்த பேருன்னு சொல்லிட்டு. அது குறிப்பிட்ட காலம் இங்கே இருந்துட்டு அந்த டைம் முடிஞ்சவுடனே அவங்க எல்லாம் கூட்டமாக பறந்து எங்கேருந்து வந்தாங்களோ பல மைல்கள் கடல் மேலெல்லாம் பறந்து போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுக்கு அந்த பறக்கணும், வேறு ஊருக்கு போகணும்னு என்ன வராது, அது குறிப்பிட்ட டைமில் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்க. எங்கேருந்து எங்கே போகணுமோ போயிட்டு அதோடைய வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுருவாங்க. இனப்பெருக்கம், ஆகாரம், பல காரணத்துக்காக இடமிட்டு இடம்பெயர்க்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு நிலையை கடவுள் பறவைகளுக்கு வச்சுருக்கிறார். அது லேட் பண்ணாவே பண்ணாதுங்க. ஒருவேளை அப்படி பறக்கிற பறவையிலேருந்து ஒரே ஒரு பறவை நீங்கள் பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கூண்டுலேருந்து அது துடிக்கும், எப்படியாவது பறந்து தன்னுடைய அந்த இனத்தோடு, அந்த பறவை கூட்டத்தோடு போக வேண்டும் என்று துடிக்கும். இப்போ அந்த பறவை வச்சுட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேல இந்த பறவைகள்லாம் வந்து தங்கிட்டு வந்த பறவைகள்லாம் கூட்டமாக பறந்து போயிடுச்சு, அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன், அந்த முடிஞ்ச நேரத்தில் இந்த பறவை நீங்கள் பறக்க விட்டிங்கனாக்கா பறக்கவே பறக்காது. மேலே விட்டிங்கன்னா கூட வந்து உங்ககிட்டயே கையில் நீங்கள் தூக்கலாம், கூண்டில் தங்கும், வெளியில் பறந்து போகணும் வேண்டும், வெளியில் ஓட வேண்டும் என்ற எண்ணமே வராது. அந்த டைம், அந்த காலம் கடந்துருச்சுன்னா அந்த பறவைகளுக்கு பறக்க வேண்டும், நம்ம இடவிட்டு இடம் பெயர வேண்டும் என்ற உணர்வு வராது. அப்போ இதுலேருந்து என்ன படிச்சுக்கணும்னு சொன்னால், அதை அதை அந்தந்த டைமில் செஞ்சு முடிச்சிடணும். ஒன்றை செய், அதை நன்றாய் செய், அது உடனே செய், அது இன்றைக்கே செய். ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்களே, நம்ம நிறைய டைமை, காலத்தை வீணடிக்கிறோம். இதற்கு பரிசுத்த வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான சத்தியத்தை போதிக்கிறார். நல்ல போதனை, நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:5, நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, காணிக்கை கொடுக்க ஆலயத்துக்கு வர, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன்னே முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆலயத்துக்கு வந்தாச்சு, கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வந்துட்டேன், திடீர்னு ஞாபகம், ஐயோ பயங்கரமாக சண்டை போட்டு நீ உருப்பட மாட்ட, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, சுட்டு கொலை பண்ணேன் பாரு, மந்திரத்தால் மந்திரவாதி பிள்ளை சுனியம் பண்ணி ஏவல் வச்சு என் குடும்பத்தையும் நடுத்துல வைக்கிறேன் பாரு, என்னென்னமோ சாபம் விட்டுட்டு வந்துட்டோம். நல்லபுல மாதிரி கடவுளே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கடவுளுக்கு கும்பிட வரும்போது கடவுள் உணர்த்துறாரு, உனக்கு ஆசீர்வாதமாக வேணும். பயங்கரமாக தகராறு பண்ணிட்டு மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு, நீட்டு ஆசீர்வாதம் கேட்க வரையில் இவ்வளோ பெரிய அநியாயம், இன்றைக்கு அநேக துணிகரமாக மற்றவர்களை, சொந்த குடும்பத்தினரையும் சரி மற்றவரையும் கெடுக்கிறதுல துணிகரமாக இருக்கிறார்கள். தான் வாழ வேண்டும் என்று பிறரை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி அநியாயம் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற சத்தியம் என்ன தெரியுமா, முன்பு உன் சகோதரனோடு கூட யார்கிட்ட சண்டை போட்டு தகராறு கொண்டு வந்தியோ போய் சமாதானம் ஆகிடு, ஒப்புரவாகு, சாரி மன்னித்துக்கொள், நான் இனி செய்ய மாட்டேன். கொஞ்ச காலம் தான் பூமியில் வாழ போகிறோம், உன் சொத்தெல்லாம் செத்தவனை சுமந்துட்டு போக போகிறீங்க, கொஞ்ச நாட்கள் தான் வாழ போகிறோம், பணம் மூட்டையாக கொண்டு போக போகிறீங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள், மற்ற சாதாரண ஆட்கள், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, மிலிட்டரியில் இருக்கிறவங்க, எல்லோரும் எங்கேயுமே ஆலய சம்மந்தமாக, மத சம்மந்தம் எங்கேயுமே பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, பணத்தை சம்பாதிக்கிறது, தவறான வழியில். எல்லாருக்கும் மனசாட்சியை கடன் கொடுத்துருக்காரு. உனக்கு இப்படி மனசாட்சி குத்துச்சுன்னா நீ சரியில்லைன்னு சொன்னால் உடனே போய் சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ கடவுளுக்காக வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறவர்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கால தாமதம் செய்யாதீர்கள், உடனே செய்யுங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஊரில் இருக்கிறாங்க சண்டை போட்டு வந்துட்டீங்க, சும்மாவா சொன்னீங்க, செத்தாலும் பாருவோம் வீட்டில், நான் என்ன செய்ய மாட்டேன், காலை வைக்க மாட்டேன். என்ன சவால், என்ன பெருமையான வார்த்தை, செத்தா எப்படிங்க நீங்கள் போவீங்க, செத்தாலும் அந்த அளவுக்கு வைராக்கியம். இன்றைக்கி கடவுள் பேசுகிறாரு, இன்றைக்கி இந்த கசப்பு வைராக்கியம் எவ்வளோ ஆபத்து தெரியுமா, அப்படி வாழ்க்கையை நாரப்பண்ணும்.
ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்காங்க, லேசா ஒரு பிளேட்ல அவங்க கத்தியில லேசா வெட்டிட்டு யாரை பிடிக்கல அவங்க பேர் எழுதி வச்சுக்காங்க. ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு வச்சுக்காங்க, ரெண்டு மூணு இடத்துல லேசா சீவிட்டு பேர் எழுதி வச்சுக்காங்க. யாரெல்லாம் பிடிக்கலையும் எடுத்து பேர் எழுதி கையில வச்சுக்காங்க. பேக்ல டெய்லி நீங்க வேலைக்கு போறீங்க வீட்டுக்கு போறீங்களா, உங்க பேக்ல கையில வச்சுக்காங்க. அவங்களெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு. ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு பாருங்க, சூப்பர் சென்ட் வாசனை அடிக்கும் உங்க பேக்ல. அப்படியா? சென்ட் வாசனை இல்லை, உருளைக்கிழங்கு கெட்டு போய் நாறி போயிடும். எப்படி இந்த உருளைக்கிழங்கு நாறுதோ அதே போல உடைய உள்ளத்துல யாரெல்லாம் வெறுத்து கசந்து இவங்களோட நம்ம உறவே வேண்டாம்ப்பா, ஒட்டு வேணாம், உறவு வேணுமா வேண்டாம்னு சொல்றீங்களே, அந்த வெறுப்பு கசப்பு உங்களுடைய வாழ்க்கையை நாறி போக பண்ணும். அப்படின்னா சார், அவன் துரோகம் பண்ணா, எங்க வீட்டில் கொலை பண்ணாங்க, லேண்டை திருடினாங்க, அவங்களை எப்படி சார் நேசிக்க முடியும்? அங்கதான் இயேசு சொல்றாரு, உன் சத்துருக்களை எதிரியை நினைச்சி அவனுக்கு ஜெபம் பண்ணு, அவன் கஷ்டப்பட்டாக்க அவனுக்கு உதவி செய், ஆகாரம் கொடு. இப்படி ஆண்டவர் சத்துருக்களையும் எதிரிகளையும் நேசிக்க சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளை சபிக்காம அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, டைம் கிடைச்சாக்க பிளஸ் பண்ணுங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க, பழி வாங்குதல் கடவுள் உடையது என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அவங்க துரோகம் பண்ணாங்க நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க. இந்த தெய்வீக வாழ்க்கை வாழ தூங்குங்க, அதுக்காக டைம் கிடைக்கும்போது சமாதானமாக டைம் பார்த்துட்டுங்க. டைம் கிடைக்கும்போது உடனே லேட் பண்ணாதீங்க. ஆண்டவர் தாமே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்பொழுது உடைய பகை வெறுப்பு கசப்புலேருந்து வெளியே வாங்க ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அன்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாழ்க்கையில், மன்னிப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இயேசு எனக்கு உதவி செய்யுங்க, நல்ல முடியல சொல்லி கேளுங்க. இயேசுடைய உள்ளத்திலே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் ஜிம் டிவி நிகழ்ச்சியை நாம் மீண்டும் சந்திப்போம்.